Hi friends, Ishtama Samiklam channel ku meendum ungale varavekiren. Innikku eppovum pola paasiparuppu payasam semiya payasam seiyama puduvidhama godhuma payasam senjirken. Godhuma payasanave eppovume Kerala style la thenga paal pottu dhaan seivaanga. Naan innikku maattu paal pottu dhaan godhuma payasam senjirken. Romba tasty ah vandirukku. இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க விசேஷ நாட்களில் சாமிக்கு பிரசாதமாக இது போல் கோதுமை பாயாசம் செஞ்சு படைக்கலாம் கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சட்டுன்னு இது போல் கோதுமை பாயாசம் புது விதமாக செஞ்சு கொடுக்கலாம் குக்கரில் ஒரு டம்ளர் பாயாச கோதுமை எடுத்துக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கடையில் பாயாச கோதுமைன்னு கேட்டாவே கொடுப்பாங்க கோதுமையை நாலாக உடைச்சது போல தான் இருக்கும் ஒரு டம்ளர் பாயாச கோதுமைக்கு 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் விட்டு எடுத்துடலாம் இன்னொரு பேனில் நான் 1.25 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கிறேன் 1.25 டம்ளருங்கிறது அளவான ஸ்வீட்னஸாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தூக்கலாக வேணும் அப்படின்னா 2 டம்ளர் கூட சேர்த்திக்கலாம் இதில் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளத்தை யூஸ் பண்ணி எந்த ஸ்வீட் பண்ணாலுமே இது போல் வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வடித்து எடுத்து வச்சுக்கணும் வெள்ளம் பாருங்கள் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாகுப்பதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான் நெய் நல்லா உருகின உடனே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம் கோதுமை பாயசம்னாவே அது கேரளா ஸ்டைல் தான் அதுக்காக வேண்டி தான் நான் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுடுறேன் அதையுமே நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையோட சேர்த்து நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் மூணுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் குக்கர் 4 விசில் வந்து அடங்கியிருக்கு கோதுமை பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்கிற பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பூ போல் நல்லா மலர்ந்து நல்லா வந்திருக்கு இது போல் நல்லா வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு பாயாசம் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு பாயாசம் செய்ய போகிற கடாயில் வெள்ளம் பாக வடித்து சேர்த்திக்கலாம் டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் இதில் வேக வச்சு வச்சுருந்த கோதுமையை சேர்த்திக்கலாம் கோதுமையை வெள்ளம் பாகலையே சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் கோதுமையில் சேரும்போது பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எந்த விதமான பாயாசமாக இருந்தாலும் சரி பாசுமதி அரிசி சேமியா எந்த பாயாசம் செஞ்சாலுமே அந்த ஸ்வீட்னஸோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோடமே சேர்த்து நல்லா மர்ஜ் ஆகி பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக வரும் பாயாசம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நான் காய்ச்சி ஆறின பால் 1/2 லிட்டர் சேர்த்திக்கிறேன் இதை பாயசத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துறோம் அப்படின்னா 2ஆம் தேங்காய் பாலும் 3ஆம் தேங்காய் பாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம் 1ஆம் தேங்காய் பால் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பால் ஊற்றி நல்லா கலந்துட்டோடனே வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்லேயே ஒரு கொதி விட்டு எடுத்துடணும் பாருங்கள் பாயாசம் நல்ல ஒரு கொதி வந்தாச்சு தேங்காய் பால் சேர்த்துறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்திட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க கோதுமை பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு நீங்களும் இதே மெத்தடில் கோதுமை பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாயாசம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் ரெடியாயிருக்குன்னு டெய்லி நான் போடுற இது போல் ரெசிபீஸுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டேக் கேர் அண்ட் பை